ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் வந்து கிடாரி வந்து நல்லா தெளிவாக வந்து பாருங்கள். அதாவது யாருமே வந்து பிடிக்கல, விட்டாச்சு. அது பாட்டுக்கு எவ்வளோ ஒரு பொம்மை மாதிரி நிற்கிது பாருங்கள். நல்லா சாது விட்ருக்குது கிடாரி. இந்த மடிக்குச்சம், மிரளி அந்த மாதிரி இதெல்லாம் எதுவும் கிடையாது. நல்ல எலும்பு கணத்தில் ரெண்டு பல்லில் தரமான கிடாரியாக இருக்குது. கூப்பிட்டு பேசுங்க, அனுசரித்து பண்ணிக்கலாங்க. நல்ல முக அழகில் இந்த மாதிரியான கிடாரிலாம் வாங்கிட்டால் ஒரு 10 கணுக்கு குறையில்லாத வச்சுக்கலாம். நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க. இன்றைய பதிவில் பார்த்தீங்கன்னாக்கா, நல்ல ஜெர்சியில் சூப்பரான கலரில் நல்ல தரமான ஒரு தலையீத்து சினிமாட்டோட விற்பனை பதிவு தாங்க வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். முதல்ல வந்து இப்போ இந்த மாட்டோட பல் என்னன்றதை வந்து பார்த்துர்லாங்க. மாட்டோட பல் வந்து பார்க்கும்போதுங்க, ரெண்டே பல் தான், தலையீத்து மாடுங்க. கிடாரி பாருங்கள் எவ்வளோ பெருங்குட்டாக இருக்குதுன்னு. நல்ல சோக்கான கிடாரிங்க, நல்ல ஒரு தரமான மாடு. மண்டை சோக்கெலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. கொம்பு டைப்பாக இருக்கட்டும், சுழி சுத்தமாக இருக்கட்டும், மாட்டில் குறைன்னு சொல்லி எதுவுமே நம்ம வந்து சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு நல்லா தெளிவான மாடு, நல்ல தரமான கிடாரிங்க, நல்ல பெருங்குட்டான கிடாரி. ரெண்டே பல் தான், தலைச்சி ஈத்து, 10 ஈத்துக்கு குறையா தாராளமாக நம்ம வந்து வச்சுக்கலாம். யார் வாங்கிட்டு போனாலும் சரிங்க, 10 ஈத்துக்கு வச்சுக்கலாம். சுழி பார்த்திங்கன்னா, நெத்தி சுழி, முதுகு சுழி எல்லாமே கரெக்டாக ராஜா சுழி ஸ்தானத்தில் கரெக்டாக இருக்குது. இந்த மாடு கண்ணு போட பார்த்திங்கனாக்கா, இன்னும் வந்து ஒரு 15 நாள் வரைக்கும் நான் டைம் இருக்குதுங்க. மடிக்கூச்சி ஏதாவது இருக்குதா என்னன்றதை எல்லாமே வந்து நீங்கள் தெளிவாக வந்து வீடியோவில் வந்து பார்க்கலாம். வீடியோ வந்து கடைசி வரைக்கும் வந்து பாருங்கள். ஸோ நம்ம மடியில் அப்படியே கை வச்சு காமிச்சரியா? ஆ, கை வச்சு காமி ஃப்ரெண்ட்ஸ். மாட்டோட குணம் வந்து பாருங்கள், கிடாரி எந்த அளவுக்கு நிமிந்த கிடாரியாக இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா சாதுவுங்க, கொஞ்சம் கூட அந்த மடி குச்சம் அந்த மாதிரியான பிரச்சனைலாம் வந்து எதுவுமே கிடையாது. தலசீர் பாருங்கள், இப்போ பார்க்கும்போது நல்லாவே தெளிவாக தெரியும் எவ்வளோ ஒரு அமைதியாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா. ரெண்டு பல்ல கிடாரி இந்த அளவுக்கு சைஸில் இருக்குதுனாக்கா, இன்னும் 4 பல் 6 பல்லாம் ஆகும்போது கண்டிப்பாக இந்த கிடாரி வந்து சூப்பராக வந்து மாடு நல்லா பெரிய மாடாக வரும். கைடுச்சோங்க, 4 காம்புக்கும் எவ்வளோ ஸ்பேஸ் விட்டு இருக்குதுன்னு பாருங்கள். நல்ல இடைவேளை, நல்லா அச்சில் ஊற்றுற மாதிரி 4 காம்பும் நல்லா தரமாக விழுந்திருக்குது. இன்னும் வந்து கண்ணு போட 15 லிருந்து 20 நாள் வரைக்கும் இன்னும் டைம் இருக்குதுங்க. அதாவது ஈத்து மாட்டுக்கு எந்த அளவுக்கு பை தோல் லூஸ் இருக்குமோ அந்த மாதிரி வந்து தோல் லூஸ் இருக்குது. மடி பாருங்கள், நல்லா மடி வைக்குங்க. இன்னும் 15 லிருந்து 20 நாள் வரைக்கும் டைம் ஆகும். இந்த தலையீத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கண்டிப்பாக வந்து ஒரு 12 லிட்டர் அளவுக்கு வந்து பால் அளவு எதிர்பார்க்கலாம். ஏன்னா கிடாரி அந்த அளவுக்கு நல்லா எலும்புகணம் இருக்குது, நல்லா தரமான கிடாரியாக இருக்குது. நம்ம நல்லா பராமரிப்பு பண்ணோம் அப்படின்னாக்கா 12 லிட்டர் கறவையெல்லாம் வந்து அசால்ட்டாக வந்து கறக்கக்கூடிய மாடு தான். அப்படி வளைச்சி பிடிச்சிடும். ரெண்டு பல் கிடாரி சுழி சுத்தத்தில் இந்த மாட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம சொல்கிறது வந்து 54,000 ரூபா மட்டும்தான் ரேட்டை அவன் சொல்லிருக்கிறோம். 54,000 ரூபா சொன்னாலுமே கண்டிப்பாக அதிலேருந்து கொஞ்சம் என்ன பண்ணால் அனுசரித்து கூட வாங்கிக்கலாம். மாடு பிடிச்சது அப்படின்னாக்கா, ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு உடனே வந்து கூப்பிட்டு பேசுங்க. மடி செட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு வச்சுருக்குதுன்னு. 2வது ஈத்துக்கெலாம் 15 லிட்டருக்கு மேற்கறவதாங்க கண்டிப்பாக வந்து கறக்கும். நல்ல மாடாக இருக்குது, நல்ல தரமான கிடாரி. கூப்பிட்டு பேசுங்க, கண்டிப்பாக வந்து அனுசரித்து பண்ணிக்கலாம். இந்த மாடு இருக்கக்கூடிய பகுதி பார்த்திங்கனாக்கா, சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் தாரமங்கலம் அருகே வெண்ணனம்பட்டி அப்படின்ற பகுதியில் மாட்டு வியாபாரி ஐயந்திர என்பவர் இடத்துல தாங்க விற்பனைக்காக வந்திருக்கு. தேவைன்னா அனுசரித்து பண்ணிக்கலாம், கூப்பிட்டு பேசுங்க. முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கம்மி பண்ணி வாங்கிக்கலாங்க. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றிங்க, வணக்கம்.